அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 ரேஷன் கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாணவர்கள் அப்டேட் வந்து பண்ணிட்டாங்களே. ஸோ அந்த நிலமில் மீதி இருக்கிற மாணவர்கள் தான் ரிசல்ட் என்றைக்கு வந்து பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் மாணவர்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து எப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்து இது வரைக்கும் ஒரு 17 மாணவர்கள் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, மீதி இருக்கிற மாடல்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளையிலேருந்து கன்ஃபார்மாக வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ நம்ம வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதால் வந்து இங்கே வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டை முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுறக்குள்ளையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சில நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையா சில மாவட்டத்துலேருந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே தகுதியினர்களில் அவங்களுடைய கம்யூனிட்டிஸாக எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா, ரிசல்ட்டில் எதனால் வந்து இங்கே வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணுறாங்க, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் காலகாசம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஒரு பெரிய டவுட் இருக்கு இல்லையா இதில் வந்து. ஸோ பண பரிவர்த்தனைகள் வந்து நடக்குதா அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு சில பேர் கூட கமெண்ட் கூட தெரிவிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸோ நடக்குதா அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து தெரியல. இருந்தாலும் ரிசல்ட் பொருள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா புகார் கூட தெரிவிக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க. இதனால தான் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக மீதி இருக்கிற மாடங்களுக்கு எல்லாருமே கன்ஃபார்மாக நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா சில மாடங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ரிசல்ட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், இவங்களுக்கு எல்லாருமே அரசாங்க இடஒதுக்கீடு பிரகாரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை குறித்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு 10 மாவட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூடிய பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வந்து அப்டேட் பண்ணாலே போதும், இந்த 1 வீக் ஸோ இந்த 1 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஸோ எல்லாருக்குமே போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸிங்லாம் வந்து இல்லையே ஒரு 500 ரூபாய் கடைக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நாளையிலேருந்து சில மார்க்குக்கு அப்டேட் வந்து ஆக போது யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சொன்னால் இது வந்து ஸோ எல்லாமே நேர்மையங்கள் தான் நடக்குது அப்படின்னா ஸோ எல்லாருமே நேர்மையங்கள் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா, சொன்னால் பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒர் 5-6 பேர் நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கினாலே போதும், கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.